இஸ்ரோவுக்கு இருக்கும் அழுத்தங்களை பற்றிய கவலையின்றி சாவகாசமாக சென்று கொண்டிருக்கும் விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக தரையிறங்கிவிட்டது என வைத்துக் கொள்வோம். அடுத்து என்ன? இந்தியாவின் சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலாவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. நிலாவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றிருக்கிறது. சமீபத்தில் ரஷ்யாவின் லூனா 25 விண்கலம் தொழில்நுட்ப கோளாறுகளால் நிலாவில் மோதி நொறுங்கியது. இதையடுத்து இஸ்ரோ மீது இந்தியா மட்டுமின்றி மொத்த உலகின் கண்களும் முற்றிலுமாக பதிந்துவிட்டன. சந்திரயான் 3 மீதான எதிர்பார்ப்பு எகிறிவிட்டது. சந்திரயான் 3 வெற்றிகரமாக தரையிறங்கிய பிறகு என்ன மாதிரியான ஆய்வுகளை மேற்கொள்ளும், அந்த ஆய்வுகள் எப்படியெல்லாம் பயனளிக்கும் என்பவை குறித்து இங்கு விரிவாக காண்போம். விக்ரம் லேண்டர் அந்த 10 மீட்டர் உயரத்தில் இருந்து தொப்பென கல் விழுவதைப் போல் தரைப்பரப்பில் விழும். அப்படி விழும்போது எழும் பொழுதுகள் அடங்கும் வரை விக்ரம் தரையிறங்கி கலன் எதுவும் செய்யாமல் அமைதியாக ஓய்வெடுக்கும். அந்த புழுதி முழுவதும் அடங்கிய பிறகு மென்மையாக அந்த தரையிறங்கி கலன் தனது வயிற்றுக்குள் வைத்து ஒரு குழந்தையைப் போல் பாதுகாத்து நிலா வரைக்கும் கொண்டு வந்த ரோவர் எனப்படும் ஊர்திக்கலனை வெளியே அனுப்பும். லேண்டரில் ஒரு சாய்வு கதவு திறந்து அதன் வழியே ஊர்திக்கலன் சறுக்கிக் கொண்டு வெளியே வரும். விக்ரம் தரையிறங்கி கலன் வெற்றிகரமாக தரையிறங்கிய சில மணி நேரங்கள் கழித்து அதன் சேய் கலமான ரோவர் வெளியே வரும். இதுவும் வெற்றிகரமாக நடந்து முடியும் போதுதான் இந்த முயற்சியில் இஸ்ரோ முழு வெற்றி பெற்றதாக அர்த்தம். ஆனால் சந்திரயான் 2 திட்டம் தோல்வியடைந்தது. ஆனால் அந்த திட்டம் இஸ்ரோவுக்கு பல படிப்பினைகளை வழங்கியது. அந்த படிப்பினைகளை அடிப்படையாக வைத்து இந்த திட்டத்தில் பல புதுமைகளை செய்துள்ளது. ஊர்திக்கலமான ரோவர் அதன் தாய் கலமான லேண்டரில் இருந்து வெளியே வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ள இஸ்ரோ செய்துள்ள வழி என்ன தெரியுமா? ஊர்திக்கலன் தரையிறங்கிய கலனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்ததும் அதன் தாய் கலனை படம் பிடிக்கும். அதேபோல தாய் கலமான தரையிறங்கிய கலன் அதன் சேய் கலமான ரோவரை படம் பிடிக்கும். இப்படி தாயும் சேயும் மாற்றி மாற்றி ஒன்றையொன்று படம் பிடித்து அனுப்பும். அதன் மூலம்தான் நாம் தாய் சே இருவரும் நலம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த 2 புகைப்படங்களையும் காண்பதற்குத்தான் இந்தியா மட்டுமின்றி உலகமே காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் இஸ்ரோவுக்கு 3 முக்கிய நோக்கங்கள் உள்ளன. அதில் முதலாவது நோக்கம் நிலாவின் தரைப்பரப்பில் மென்மையாக தரையிறங்குவது. இது வெற்றி பெற்ற பிறகு என்ன நடக்கும்? இரண்டாவது நோக்கம் ஊர்திக்கலன் வெளியே வந்த பிறகு நடக்கும். அந்த ஊர்திக்கலன் தான் வெளியே வந்துவிட்டதை உறுதி செய்த பிறகு அது தரையிறங்கிய பகுதியில் உலா வர வேண்டும். இதுவும் வெற்றிகரமாக நடந்த பிறகுதான் இந்த திட்டத்தை முன்னெடுத்ததன் முதன்மையான நோக்கத்தை தாய் சேய் கலன்கள் முன்னெடுக்கும். அதாவது நிலாவின் மேற்பரப்பில் இஸ்ரோவின் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும். அதற்காக மொத்தம் 7 வகையான கருவிகள். உந்துவிசை கலன், தரையிறங்கிய கலன், ஊர்திக்கலன் ஆகிய 3 பொருத்தப்பட்டுள்ளன. நிலாவின் தென் துருவ பகுதியில் 70 டிகிரி அக்கரைகையில் லேண்டர் தரையிறங்குகிறது. அந்த பகுதியில்தான் சந்திரயான் 3 தனது ஆய்வுகளை செய்ய போகிறது. இந்த ஆய்வுகளில் சந்திரயான் அனுப்பிய தரையிறங்கி கலன், ஊர்திக்கலன், உந்துவிசை கலன் மட்டுமின்றி சந்திரயான் 2 இன் ஆர்பிட்டரும் பெரும் பங்கு வகிக்கப் போகின்றது. நிலாவின் மேற்பரப்பில் ஆய்வுகளை மேற்கொள்ளப் போவது என்னவோ தாய் சேய் கலன்கள் மட்டுமே. ஆனால் அந்த தரவுகளை அனுப்புவதில் தரையிறங்கி கலன், சந்திரயான் 2 இன் ஆர்பிட்டர் ஆகியவற்றுக்கு பெரும் பங்கு உண்டு. சே கலமான ரோவர் மேற்கொள்ளும் ஆராய்ச்சிகளின் தரவுகளை தாய் கலமான லேண்டர் பெற்று அதை பூமிக்கு அனுப்பும். ஒருவேளை லேண்டர் மூலம் தரவுகள் கிடைக்காமல் போனால் சிக்கலாகிவிடும். அதனாலேயே லேண்டர் மூலம் ஆர்பிட்டருக்கும் தரவுகளை அனுப்பி அதன் மூலமாகவும் அந்த தரவுகளை பூமிக்கு அனுப்பும் வகையில் இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அதாவது 2 கட்ட பாதுகாப்பு. ஏதேனும் ஒரு வழியில் தரவுகள் கிடைக்கவில்லை என்றாலும் இன்னொரு வசதியின் மூலம் தரவுகள் இஸ்ரோவுக்கு கிடைத்துவிடும். அந்த ஆராய்ச்சி தரவுகள் மின்காந்த அலைகளாக மாற்றப்பட்டு பூமிக்கு அனுப்பப்படும். உந்துவிசை கலன் நிலாவின் நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கொண்டே விண்வெளியில் இருக்கக்கூடிய மற்ற புறக்கோள்களை கண்டறிவது போன்ற ஆய்வுகளை மேற்கொள்ளும். நிலாவை சுமார் 3 முதல் 6 மாதங்கள் வரை இது சுற்றி வரும் என்று இஸ்ரோ கணித்துள்ளது. உந்துவிசை கலன் சேகரிக்கும் தகவல்கள் எதிர்காலத்தில் உயிர்கள் வாழ ஏதுவான பூமியை போன்ற அமைப்புகளை கொண்ட புறக்கோள்களை கண்டறிவதில் பங்கு வகிக்கும். இவை போக லேண்டரும் ரோவரும் மேலும் பல ஆய்வுகளை நிலாவின் தரைப்பரப்பில் மேற்கொள்ளப் போகின்றன. முதல் கருவியான ரம்பா நிலாவில் வெப்பம் அதிகமாக இருக்கும் மண்பகுதியில் நடக்கும் மாற்றங்களை ஆய்வு செய்யும். நிலாவில் வளிமண்டலம் இல்லை என்பதால் பகலில் அதீத வெப்பநிலையுடனும் இரவில் உறைபனி குளிரோடும் இருக்கும் நிலையை இந்த கருவி ஆய்வு செய்யும். நிலாவில் மண் மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்து மண்ணில் ஏற்பட்டுள்ள இத்தகைய மாற்றங்களை இந்த கருவி ஆய்வு செய்யும்.
அது மட்டுமின்றி இந்த தரவுகள் நிலவின் வயதை கணக்கிட நமக்கு உதவும். இரண்டாவது கருவியான சேஸ்ட், நிலாவில் உள்ள பொருட்கள் என்ன நிலையில் உள்ளன, அங்குள்ள வெப்பத்தை தாங்கும் தன்மை கொண்டதா அல்லது அந்த வெப்பத்தில் உடையக்கூடிய பொருட்களாக உள்ளனவா என்பது போன்ற தகவல்களை கண்டறியும். அதோடு மண் கெட்டியாக உள்ளதா, துகளாக உள்ளதா அல்லது தூசுகளாக உள்ளதா என்பன போன்ற விஷயங்களையும் அது ஆராயும். எளிமையாக சொல்ல வேண்டுமெனில், சே கலமான ரோவர் நிலாவின் மண் மாதிரிகளை ஆய்வு செய்து தரைப்பரப்பின் தன்மை என்ன, வெப்பம் எந்த அளவுக்கு உள்ளது, தண்ணீர் உள்ளதா என்பன போன்ற தகவல்களை சேகரித்து அனுப்பும். இப்போது நாம் பார்த்த ஆய்வுகளில் உந்து விசை கலன் தவிர மற்ற இரண்டு கலன்களான தாய் சே கலன்கள் மேற்கொள்ள போகும் ஆய்வுகள் வெறும் 14 நாட்களுக்கு மட்டுமே நடக்கும். அந்த தரவுகள்தான் உலகளவில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தை ஒரு புதிய பரிமாணத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றன. விக்ரம் லேண்டர் வைக்கப்பட்ட திர்யான் ரோவர் ஆகியவற்றின் செயல்படும் காலம் 14 நாட்கள் மட்டும்தான். அதன் பிறகு சூரிய ஒளி கிடைக்காமல் அவற்றால் இயங்க முடியாமல் போய்விடும். எனினும் அவற்றை கூடுதலாக இயங்க வைப்பதற்கு இஸ்ரோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. இந்த மாதிரியான வளர்ச்சிகள் எதிர்காலத்தில் மிக மிக தொலைவில் இருந்தாலும், தற்போது சந்திரயான் 3 மேற்கொள்ளும் இத்தகைய ஆய்வுகளின் மூலம் நிலாவுடைய மேற்பரப்பின் தன்மையை புரிந்து கொள்வது அத்தகைய வளர்ச்சிகளுக்கான ஒரு தொடக்கமாக அமையும்.